அங்க வர போறாங்க உங்களோட சேர்ந்து கலந்து கொள்வதற்காக ஒரு பெண்மணி ஓகே ஒரு பெண்மணி யாரு கெஸ் பெண்மணி மணி உங்களுக்கு ஆமா யாரு யாரு இல்ல குன்னத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியப்பன் பாளையம் மணிமேகலை அந்த பாளையத்துல பஸ் ஸ்டாப் அந்த பாளையத்துல அவங்க முனிசிபாலிட்டி பஸ் ஸ்டாப்ல இவன் போட்டோ இவன் போட்டோவையும் உசேன் போட்டோவையும் போட்டாங்க இந்த நபர்களே ஊருக்கு வந்தாதீங்க இதுக்கு நைட்டோட நைட்டா போர்வைய போட்டு யாரு தகிக்கிறது இல்ல இல்ல எப்போ இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது உலகத்துல சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதோ இமீடியட்டா பேக் பண்ணிட்டு நானும் உசேன் இங்க கிளம்பி வந்துடும் போன வருஷம் தெரியாம லாக்டவுன்ல மாட்டோம் இந்த வருஷம் தெரிஞ்சே மாட்டிக்கிட்டோம் தண்ணி வச்சியா சோரே எனக்கு அந்த மாட்டுக்கு நடுவுல உட்கார வச்சு தான் போடுறாங்க அது ஒரு மாதிரி மாட்டுக்கு போறதா நீ சாப்பிடணும் சொல்லு ஏ ஆமா நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க மாக்கப்பா அண்ணா புகழ் திவாகர் சார் எல்லாம் சூப்பரா இருக்கு ஃபைன் 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 நல்லா சூப்பர் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் நல்லா ஸ்லிம் ஆகிட்டீங்க சோறு போடலங்க பாவம் என்ன பண்ண வக்கீலும் புள்ளையும் சாப்பிட்டு சூப்பர் மணி மேல வந்துட்டாங்க いや ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுமா 5 மினிட்ஸ் வரீங்களா 5 மினிட்ஸ்ல வரேன் வாங்க வாங்க சாமி வாங்க சாமி தெய்வமே வாங்க சாமி தெய்வம் அவர் போனவர் போய்க்கிட்டே இருக்காரா இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும் கட்டான தெரியாம அண்ணன் இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்திருப்பார் யார் வேணும் தெய்வமே நான் பேசிட்டு இருக்கேன் தெய்வமே கேக்கலையா அப்படின்னு அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு புகழ் செல்லம் எப்படி இருக்க என் பர்த்டேக்கு நீ வந்து யாரோ ஒருத்தங்க மாதிரி வெறும் ஸ்டேட்டஸ் போட்டே தவிர கால் பண்ணி நீ விஷ் பண்ணல உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது உனக்கு எனக்கு இருக்க நட்பு முடிஞ்சு போச்சு இனிமே நீ யாரோ நான் யாரோ ஊமை நீ பின்னாடி இருக்க மாட்டுக்கு மேல சத்தியம் பண்ணி சொல்லு உனக்கு அங்க டவர் கிடைக்குதா அது அதெல்லாம் நீ பேச கூடாது நீ டவர் பண்ணி இருந்தனா போல உசேன கேளு எத்தனை மணிக்கு நைட் 11:59 க்கு மெசேஜ் பண்ண அவன் பிறந்த டைமோட சேர்த்து சொல்லி உனக்கு கால் பண்ண போல செல்லும் உசேன் பர்த்டே முடியறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தான் கால் பண்ண சீ நீ ஆமா அப்பதான் அவன் பிறந்தான் அவன் இனிமே உன் கையால ஒரு வாய் சோறு கூட நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் உன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன் உன்கிட்ட ஒரு வாய் தண்ணி கூட வாங்கி நான் குடிக்க மாட்டேன் இல்ல அப்பயும் பாரு அங்க போயிட்டு இங்க வந்து நான் ஒரு வாய் சோறு சாப்பிட மாட்டேன் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் நாளைக்கே முன்னாடி நின்னா நீ அன்புக்கு அடிமை ஆவ மணி மண்ணா கட்டி பின்னாடி அப்படியே போயிடுவேன் மணிமேகலை மகிமா கேக்குறாங்க உங்க ஹோட்டல் பிசினஸ்லாம் எப்படி இருக்கு அப்படினு கேக்குறாங்க ஆப்பிள் போட்டது பார்த்தமே எல்லாம் குக்குத் கோமல்ல கத்திட்டு சில பேர் நினைச்சாங்க எனக்கு உண்மையிலேயே சமைக்க தெரியும்னு நினைச்சாங்க அத வச்சு நம்மளே ஏமாத்தி கொளச்சிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல பாரு இந்த கிராமத்துல எனக்கு கிட்ஸ் ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஐ டோன்ட் நோ வாட் டு டு அண்ட் ஹவ் டு கண்ட்ரோல் தி க்ரௌட் ஆக்சுவலி பாத்தா பாத்தா சாலில கேக் பண்ணி குத்தாங்க இல்ல ப்ளாக் அங்க உட்கார்ந்திருக்கான் ப்ளாக் இருக்க அதல பாத்த ப்ளாக் சரி புகழும் மணிமேகலையும் இருக்கும்போது ஒரு இன்னொரு கேம் விளையாடிரலாம் ஐயா டஃப்பான கேம் ஆமா ஓ கேம்ல இருக்கா ஓகே ஆமா இது வந்து ஏகனமே புகழ் விளையாடி நீ சொல்லிரா சிலிண்டர்ல அடக்கணும்னு ஐயா ஒரு நிமிஷம் அம்மா சிலிண்டர் தான் தூக்கின வரணும் போவியா சிலிண்டர் ஏன் என் காலையே தூக்க முடியாம இப்பதான் தூக்கிட்டு இருக்கேன் சுடு தண்ணி பட்டு என்ன சிலிண்டர் தூக்க சொல்றீங்க ஏய் பரவாயில்லை சொல்லலாம் காலே புகழ் ஆ பரவாயில்லை புகழ் ஒரு நிமிஷம் அண்ணா நான் வீட்டுக்கு போறேன் எதுக்கு இல்ல கேம்லாம் வீடியோ கால்ல இருந்தா கேம் ஆடலாம் நினைக்கிறேன் இருப்பா உடனே வச்சு நிறைய கேம் நாங்க பிளான் பண்ணோம் அதுக்கு முன்னாடி புகழ் ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை மணிமேகலை ஏற்கனவே புகழ் வந்து என்ன டாஸ்க் எல்லாம் பண்ணார்னா டக்குன்னு ரெட் கலர்ல மூணு பொருட்கள் கொண்டு வாங்க அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கிச்சனுக்கு ஓடி சிலிண்டரை தூக்கின்னு வந்து காமிச்சிட்டாரு
ஓடி போயா? ஆமா. ஏ ஆமால போட்டி வைங்க ஐயா, ஓடற போட்டி வைங்க. இல்ல இல்ல. அப்புறம் ரவுண்டா ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்ட்டோன்னு குடுகுடுன்னு ஓடி மின்னல் மாதிரி ஓடி முட்டை இல்ல முட்டை அதை கொண்டு வந்து காமிச்சு அதை உடச்சு குடிச்சு காமிச்சிட்டாரு. ஐய ரசமாவா? ஆமாமா, ஒன்னு பொரியலுக்கு வச்சிருந்தா அதையும் குடிச்சிட்டேன். இந்த கேமுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு உண்மையை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். கடந்த மார்ச் 8ஆம் தேதி சுமார் 12:30 மணி அளவில் என் கால்ல சுடு தண்ணி ஊத்தி இப்போதான் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது தெரிஞ்சு தான் இந்த கேமே நடத்துறோம். ஆமா, லெக் பீஸ் இல்லன்னு சொல்லிட்டு லெக்ல வந்து சுடு தண்ணிய ஊத்தி. சரி ஓகே, கவலைப்படாதீங்க. நீங்க ஜெயிக்கிற மாதிரி போட்டி தான், எனக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து பயங்கரமா இந்த போட்டியில ஜெயிப்பீங்க. அதான் பட்டிமன்றத்தெல்லாம் போய் நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா? அது மாதிரியான ஒரு போட்டி தான் இது. எல்லா இடத்துலயும் போய் ஊரை ஏமாத்திட்டு இருக்கேன் யா நானு. எதுவுமே இருக்கு. மணிமேகலை சொல்றீங்களா? அரவிந்த் கேக்குறாரு பாத்தீங்களா? நான் சொன்னேன் ஐயா, உங்க ஸ்கூல்ல இருந்தே முட்டாங்கயா. சரிம்மா, இது என்னன்னா ரொம்ப சிம்பிள்மா. ஒரு பாட்டுடைய வரிகள் நடுவுல இருந்து நான் ஒரு லிரிக்ஸ் சொல்லுவேன். அந்த பாட்டுடைய ஸ்டார்டிங் லைன் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்க கூடிய பாட்டு தான். ஏன் என் வாழ்வில் வந்தாய்? ஐயோ கண்ணாடி, ஏ கால்ல மறுபடியும் சுத்தன ஊத்தி நல்லா பாரு. இல்ல இல்ல புடிச்சா. ஏன் என் வாழ்வில் வந்தாய் கண்ணா நீ? அடுத்த வரி சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஐயோ ஐயோ, இப்பவே கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு, வர மாட்டீங்கதே. போவாயோ காணல் நீர் போலே தோன்றி புகழ். ஏன் என் வாழ்வில் வந்தாய்? போனாயோ காணல் நீர் தோன்றி என் வாழ்வில் ஏன் வந்தாய்? ஏன் போயம் சொல்லிட்டு இருக்க? அனைவரும் உறங்கிடும் இரவினும் நேரம் எனக்கு அது தலையணை நினைத்திடும் நேரம். இந்த நல்ல பாட்டு புகழ். ஐயோ ஐயோ ஐயோ, அது அனைவரும் நல்ல பாட்டு. நல்ல பாட்டு. ஏன்னா ஏ ரகமான் போட்டிருக்காருன்னு நல்ல பாட்டு. அவரு வேற போட்டிருக்காரா என்னமா தெரியல. அது இல்லாம கண்டுபிடி பெரிய ஹிட். இருக்காங்க. கமெண்ட் பாத்துட்டே இருப்பா அந்த மணிங்களை. இல்ல மணி, நீங்க கமெண்ட் பார்க்கவே சொல்லுங்க. நம்ம கப்பு முக்கியம் பிகில். ஆமா ஆமா கரெக்ட். சரி அடுத்து பேரலாம். ஆமா ஆமா, கப்பல் சுடுதண்ணி முக்கியம் பாத்துறோம். இது ஆக்சுவலி நீங்க சொல்றீங்களோ இல்லையோ பக்கத்துல திவாஸ் திவாகர் சொல்லிடுவார் நினைக்கிறேன். இல்ல சொல்ல மாட்டேன். ரெடி? இதயம் ஒரு கண்ணாடி. சூப்பர், வெற்றி பெற்ற மனிதர்கள் கேட்கும் பாடல் மணிமேகலையின் பாடல். நீங்க ஒண்ணு புகழும் ஒண்ணு பாக்கலாம். இந்த பாட்டை யார் கண்டுபிடிக்கிறீங்க? மாட்டு மேய்க்கும் ஒண்ணும் தெரியும். புகழ் இது நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஐயோ, இது நான் மியூசிக் இல்லாம வேற மாதிரி சொல்லணுமே. சொல்லும் போதே மியூசிக்லாம் வருதே. ஊரு உலகம் தெரியாது,
நியாயம் தர்மம் ஒரே வார்த்தை அந்த ஹீரோ பேரு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பாட்டு கண்டுபிடிச்சா சூப்பர் ஏ முடிஞ்ச அளவுக்கு நியாயமா ஆடுங்கப்பா கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்காதீங்க என்னன்னு தெரியாத அப்ப கூட உனக்கு தெரியும் நாயா நியாயம் சரி ஓகே புகழ் இப்ப என்ன நீ மொட்டை மாடியில சுத்தி காமிச்சிட்டு இருக்க எங்களுக்கு வெறி பேத்துறல கிராமத்துல ஏய் ஜாலியா நடப்பண்டா நீ நடப்பியா முடியாது இல்ல ஏய் நடக்கிறது நீ பேச கூடாது நீயே இப்ப நீயே ஒன்றி விளையாட வேண்டாம் மணி அக்கா புகழ் அண்ணா லவ் ஃப்ரம் கேரளா ஹாய் கேரளா ஹாய் ஹாய் ஏய் انا சூப்பர் தெரியல கிராமத்துல இருக்க அந்த சுவாசம் அந்த காற்றுலாம் வந்து கிராமத்துலயா சூப்பர் கிராமம் 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 என்னன்னு யோசிக்க மாட்டேன் ஓபனிங் சாங்டா சபாஷ் சோ such a super talented மணி மேகலை ஓகே யார் நீயே சொல்லிக்கிறியாமா நானே சொல்றேன் நீங்க சொல்லணும் एक्चुअली சொல்ல மாட்டேன்றீங்க சோ ஓகே சூப்பர் 2-2 லீடிங்ல இருக்கீங்க ரெண்டு பேருமே ஐ மீன் டைல இருக்கீங்க அடுத்த சாங் வந்து கேட்ச் பண்ணி யாரு லீட் பண்றீங்கன்னு பாத்துறலாம் ஓகே அஜோஷோ இந்த டோன்ல தான் ஒரு பாட்டு நினைக்கிறேன் புகழே புடிச்சியா இதெல்லாம் முத வார்த்தையிலே கண்டுபிடிச்சுடுவாங்களேப்பா அது மத்தவங்க மத்தவங்க எங்க கிட்டயே அங்க இப்படி பண்றீங்க எவரும் சொல்லாமலே எவரும் சொல்லாமல் வந்து தீண்டும் ரெண்டு பேர் குரல ஒரே மாதிரி இருக்கு இந்த காடு சிக்கிட்டு வீடு சிக்கவா பீடு சிக்கிட்டு கடு சிக்கவா சூப்பர் மணிமேகலை வின்னர் அவங்க வந்து மூணு பாடல்கள் சரியா சொல்லி இந்த போட்டியில வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க புகழ் அவங்களை கை தட்டி உற்சாகப்படுத்துங்க புகழ் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கொரோனாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரி வின்னருக்கு என்ன பரிசு தெரியுமா ஏய் இந்த விஜய் படத்துல மணிமேகலையே மணியாகலேன்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா மணிமேகலையே மணியாகலையே ஏய் மணி மணி விஜய் ஒரு நிமிஷம் புகழ் வர விஜய்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சது புகழ் வந்து விஜய் சார் வாய்ஸ் அப்படியே பேசுவான் புகழ் பேசுறா அப்படியா ஆமா அப்படியே தெரியாதடா அது இல்ல அவன் பேசுவான் வேற லெவல்ல புகழ் இல்ல இல்ல இவ்வளவு நாள் இது வந்து விஜய் சார் வாய்ஸ் சரி அத மக்கள் இவ்வளவு நாள் உள்ளுக்குள்ளே வச்சிருந்தான் வந்து சாரி நெஞ்சில் குடி இருக்கும் அதாவது ஒரு தளபதி ரசிகர் மன்ற தலைவர்கள் எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்கோம் நிகழ்ச்சிய தளபதி ரசிகர் யாரா இருந்தாலும் சரி மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ண ஒரே விஷயம் தான்
தயவு செய்து தலைமுறை செய்யலாம் சாயங்காலம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பயப்பு லட்சம் இது வந்து மரியாதை, தளபதி மேல இருக்க மரியாதை. சேகர் செத்துரு நான் தெரிஞ்ச ரெண்டு வயசு ஒண்ணு சரி புகழ் நான் அவரை மாதிரி கிடையாது கோத்து விட மாட்டேன் நான் நல்லவன் உனக்கு தெரியும் தம்பி நீ வலிமை அப்டேட் சொல்றேன் நீ அப்பா சொல்லிரு சொல்லுங்க தம்பி அவனே வாட்ஸ்அப் அப்டேட் பண்ண முடியாம யோசிச்சிட்டு இருக்கான் ஏ நெட்வொர்க் கிடைக்காம நடிக்க கூட தெரியல உனக்கு இல்லடா நீ பண்றது நல்லா தெரியும் ஏனா பின்னாடி டிவில நல்லா போயிட்டு இருக்கு அது எப்படி ஓமுஞ்சி மட்டும் ஸ்டக் ஆகும் இல்ல இல்ல வலிமை அப்டேட்டுக்காக தான் பேசிருக்கேன் என்னோட மொபைல் அப்டேட் ஆயிருக்கிறதுனால வலிமை அப்டேட் கொஞ்சம் இதா சரியா வரல நடிக்காதரா பிளாக் சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க யாரு ஜேகே லூயிஸ் இந்த பூக்களே சற்று ஓய்விடுங்கள் ஒரு பாட்டு இருக்கும்ல அந்த பாட்டு ஆமா பூக்களே சற்று ஓய்விடுங்கள் அவள் வந்து விட்டாள் ஏ நண்பன் புகழ் என் நண்பன் புகழ் வந்து சொல்வான் அவனோட சாய்ஸ் அவன் சொல்லுவான் அதை நீங்க பாடுங்க புகழ் சொல்றான் ஒரு பாட்டு ஏ எருமை டக்குன்னு சொல்லு திருப்பி ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுற கேக்குறியா மாப்ள நல்ல பாட்ட நீங்க ஃப்ரெண்ட்ல எடுத்து வச்சிருக்கீங்க ஏதாச்சும் உங்க ஆப்ஷனுக்கே நாங்க விட்டுறோம் உங்க ஆப்ஷன் விட்டுறோம் ஏன்னா மக்கள் வந்து இவ்வளவு பாத்துருக்காங்க இல்லன்னா நீ நானும் சேர்ந்து பாடுமா ஒரு பாட்டு நான் லேடிஸ் வயசுல பாடுவா வரும் நல்ல வேலை சார் கேட்கல சந்தோஷம் கேட்கல